வணக்கம் நேர்களே. சமீபத்தில் கொரோனா பற்றின பயம் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் அதை பற்றி பொதுமக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்காங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சார், உங்கள் பேர் சார், இப்போ சமீபத்தில் கொரோனா பற்றின பயம் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு. உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எவ்வளோ சேஃபாக இருக்கீங்க, எவ்வளோ செக்யூர்டாக இருக்கீங்க? எல்லாம் நியூஸில் சொல்கிற மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, சேஃப்டியாக இருக்குது, மாஸ்க் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருக்கும். பயன் இரும்பல் அந்த மாதிரி இருக்குது, ஸோ அதனால டாக்டர் கொடுத்துருக்கோம். நார்மல் இரும்பலே இப்போ பயமாக இருக்குதுனால ப்ளட் டெஸ்ட் பண்ணி இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் எப்படி கேதர் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அப்டேட்டடாக இருக்கு? நியூஸ் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் அந்த மாதிரி பார்க்கணும். நார்மலாக ஒரு 1 வீக்காக இருந்துச்சு, ஸோ நமக்கே ஒரு பயம் வந்துச்சு, வந்து பார்க்கலாம். இதை தவிர்த்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்கள் எந்தளவுக்கு சேஃபாக இருக்கீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இதுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, பேசும் போது கொஞ்சம் இந்த மாதிரி தான். கொரோனா பற்றிய கேள்விகள் மற்றும் தகவல்கள் நம்மளிடையே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சோஷியல் மீடியாவில் அதிக அப்படியாக பரவிட்டுருக்கு. அதை சார்ந்த மீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ மீம்ஸும் சரி, அதை பற்றின மெசேஜும் சரி, நம்ம மனசில் ஒரு ஆழமான பயத்தையும் கொரோனா பற்றிய தவறான சிந்தனைகளையும் நம்மக்கிட்ட ஒரு இல்யூஷன் மாதிரி ஏற்படுத்திகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நம்மளோட ஒரு எக்ஸ்டர் இப்போது நம்ம கூட இணைந்திருக்காரு. கொரோனா பற்றி அவருக்கு இருக்கக்கூடிய ஒப்பீனியனை கேட்டு தெரிஞ்சிடலாம். பிரதர், உங்கள் நேம்? ராகேஷ். ஸோ சமீபத்தில் அந்த வலைத்தளங்கள் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துக்குமே பொதுவாக வடிவேல் டெம்ப்ளேட் வச்சு தான் மீம்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? பார்ப்பேன், ஒரு 2 பார்ப்பேன். ஸோ இதெல்லாமே அந்த கொரோனா மாதிரி இருக்குது. கொரோனா வைரஸ் மேலே உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் அப்படி இருக்குது? இது எல்லோருக்கும் பயோ கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறது. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் என்ன மாதிரியான சோர்ஸஸை நம்புறீங்க கொரோனா பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்? அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா அதான் இப்போ எப்படி இப்போது மெடிசன் கண்டுபிடிக்க போகிறாங்க என்ன எப்படின்னு தெரியல. இல்லை இல்லை, என்ன மாதிரியான சோர்ஸ் நீங்கள் நியூஸை மட்டும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறீங்களா? நியூஸ் இல்லை வேறு ஏதாச்சும் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிறீங்க? நியூஸ் மட்டும்தான், அப்புறம் ட்விட்டரில் இருக்கேன். நீங்கள் என்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துட்டுருக்கீங்க அதுக்கப்புறமா? ஒரு மெஷரில் நீங்கள் அப்படியே உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து நான் நார்மலாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். சில பேர் வந்து நாங்கள் போய் மாஸ்க் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம், ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி. ஆனால் உங்களுக்கு தைரியமாக இருக்குது, எனக்கு வந்து கொரோனா வைரஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு. இவங்க பண்ணுறத பார்த்தா ஒரு பக்கம் லைட்டாக கொஞ்சம் பயப்படுத்துகிற மாதிரி இருக்குது, அதனால லைட்டாக பயமும் வருது. ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஜாலியாக தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொரோனா பற்றின டாக் எப்படி இருக்கு? காமெடியாக இருக்கு. காமெடி இந்த சென்ஸ் எந்த மாதிரி ப்ரோ? ஏதாச்சும் 2-3 எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். அதாவது நீங்கள் வடிவேல் மீம்ஸ் சொன்னீங்களே அதே மாதிரி காமெடி பண்ணி காட்டுவாங்க. இப்போது ஒரு பாஸ்ட் 2-3 டேஸாக யாருக்கு ஃபோன் பண்ணாலும் ஒரு இரும்பு சத்தம் கேட்குறாங்க. அந்த சவுண்டு கேட்குறப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? ஒரு தடவை போட்டு காமிச்சிருந்தா போதும்னு தோணுது, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. வேறு ஏதாவது எமர்ஜென்சினா கூட பண்ணுவோம், அதுக்கு அவ்வளோ இது வேணுமான்னு. போன வாட்டி ஃபைன் ஃபுல் கூட தான் வந்துச்சு, அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கொடுத்தாங்க. வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா யங்ஸ்டர்ஸுக்கு கொரோனா இது பயம் இதை பற்றி சொல்ல விரும்புறீங்க? பயப்படாதீங்க, டுடே ஜாலி டுமாரோ காலி. ஸோ டுடே ஜாலி டுமாரோ காலி. ஸோ ரொம்ப போல்டான ஒரு டாக் அப்படி தான் பார்க்கலாம். ஏன்னா நான் கொரோனாக்கு எந்த ஒரு ப்ரிகாஷனரி மெத்தடுமே நான் எடுத்துக்கல, பட் ஐம் ஸ்டில் சேஃப். கரெக்டான நியூஸஸ் மெசேஜஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், அதுக்குண்டான ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் நம்ம ரொம்ப மெனக்கெட தேவையில்லை, ஹைஜீனாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான மெசேஜை பார்த்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டிஜிசி டிவியுடன். ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் உங்கள் நிறைய